வணக்கம் வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைய பார்த்து பார்க்குறீங்க நிறையா சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் கொடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நேரில் வராமல் சிரமப்படாமல் தொலைபேசி மூலமாகவும் எங்களிடம் ஜாதகம் பார்க்கலாம் தற்பொழுது போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் கூட தொலைபேசி மூலமாக என்கிட்ட பார்த்தவங்க இவர் வந்து இவர் வந்து ஒரு மேல் ஆண் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இவர் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கார் அவருடைய ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட பார்க்கும் பொழுது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ராகுது பயிற்சிக்கு முன்னாடி அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கினோடனே ஒரு அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்காரு சாயந்தரம் பதினேழு பத்து பிறந்த ஊர் காஞ்சிபுரம் அவருடைய லக்னம் வந்து விருச்சிக லக்னம் அவருடைய ராசி கும்பராசி சதய நட்சத்திரம் இதுதான் அவருடைய ஜாதகம் அப்போ உடனே ஐயா ஏதாவது ஹையர் படிக்கிறதுக்கு வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா ஒன்றுக்கு பலமுறை முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சதா அப்படின்னு கேட்டோம் அவருக்கு ரொம்ப ஷாக் அவருக்கு ஆமாங்க வெளிநாடு கல்வி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு மூணு கண்ட்ரி ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த ரெண்டு மூணு கண்ட்ரி எனக்கு கரெக்டாக கிளிக்காகலை எந்த கண்ட்ரிலும் எனக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஹையராக படிக்கன்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் ஐடி செக்டாரில் ஒர்க் இருந்தேன் அப்புறம் ஒரு பேங்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு எப்போ ஜாப் கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு ஸோ நான் அந்த பேர் எடுக்கிறதில் கொஞ்சம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல முடியாது என்னுடைய குருமார்கள் அளவுக்கு இல்லை ஸோ எக்ஸ் பயிற்சி இருக்கேன் ரெண்டுங்கிறது வருமானம் அஞ்சுங்கிறது என்ன ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபைவ் ஹிந்தியில் சொன்னால் பஞ்சாப் பஞ்சம் பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்த ஹிந்தியில் பாஞ்சுன்னு சொல்லுவாங்க ரெண்டுங்கிறது கேஷு ரெண்டுங்கிறது வருமானம் அவர் அவங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னா பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் இருக்குது அப்போ ரெண்டுங்கிறது வருமானம் அஞ்சுங்கிறது ஆங்கிலத்தில் ஃபைவ் ஹிந்தியில் பாஞ்ச் அது பத்தாம் இடம் அரசாங்க வீடு உக்காந்து வீடு சூரியனுடைய வீடு அப்போ ஒரு கேபிட்டலை ஒரு தலைமை தாங்கக்கூடியது ஒரு நேஷனாலிட்டி அப்படின்னா சூரியன் தான் வருவார் நான் என்ன கேட்டேன் ரெண்டுங்கிறது வருமானம் அஞ்சுக்கு இங்கிலி ஹிந்தியில் பாஞ்சு பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவரை கேட்டேன் ஐயா ரெண்டுங்கிறது வருமானம் அஞ்சுங்கிறது பாஞ்ச் ஹிந்தியில் சூரியனுடைய வீடு சூரியன் தான் தலைமை தாங்கக்கூடியவர் ஸோ நேஷனல் கேபிட்டல் அப்படின்னா சூரியன் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பிடித்தம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஆமாங்க ஐயா பிடித்தம் இல்லாமல் வேலை செய்கிறேன் ஏன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஐயா ஆறு சனி அங்கே தான் இருக்கார் செவ்வாய் ஆறுக்குடைய செவ்வாய் அங்கே தான் இருக்கார் மூணுக்கும் நாலுக்குடைய சனி அங்கே இருக்காரு மூணுங்கிறது சேஞ்சு நாலுங்கிறது உட்கார்ற சீட்டு பத்துங்கிறது உத்தியோகம் ஆறுங்கிறது வேலை செவ்வாய் சனி போராட்டம் வேலையில் பிடித்தம்மளாமல் வேலை செஞ்சிட்ருக்கீங்க இப்போ ஹையர் படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை ஆமாங்க ஐயா ஹையர் படிக்கிற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு மூணு கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ எனக்கு இன்னும் கிடைக்கலை எந்த கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணால் கிடைக்கும் இதை ம இதை மட்டும் சொல்லுங்கள் அப்போ நான் சொன்னேன் ஏன் சொன்னேன்னா புதன் மேலே ராகு போகுது புதன்கிறது கல்வி சுக்ரன் இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி ஏழு பன்னெண்டு ஏழு வெளிநாடு பன்னிரெண்டும் வெளிநாடு அப்போ அதுக்கு மேலே ராகு போய்கிட்டு இருக்குது ஸோ வெ புதன்கிறது கல்வி எட்டுக்கும் பதினொன்று கூடையவர் புதன் விருச்சிக லக்கணத்துக்கு எட்டுக்கும் பதினொன்று கூட புதன் பதினொன்னுலே பலம் ஸோ புதன் வாங்கினது திருவாதர நட்சத்திரம் அங்கே சுக்கரன் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா அலைக்கழித்தல் நிறுத்தம் ஏற்கனவே புதன் ரெண்டு தடவை தவணை ரெட்டத்தன்மை அப்படின்னா புதன் வக்ரம் பெற்ற கிரகம் ஒரு பின்னத்தை செய்யும் ஒரு டேமேஜ் பண்ணும் அது உட்காந்து இருக்கிறது மிருக நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினாலே அதிகாரம் அப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்தாலும் யாரையும் வாடாபாடான்னு கூப்பிடுவாங்க ரெண்டாம் இடம் கண் ரெண்டாம் இடம் கண் சுக்கரன் வந்து பன்னெண்டு குடையவர் பன்னெண்டு வெளிநாடு எட்டில் இருக்குது புதன் எட்டுக்கும் பதினொன்று குடையவர் அவரும் அங்கே இருக்காரு சுக்கரன் ஏழுக்கும் பன்னெண்டு குடையவர் எட்டில் இருக்கார் புதன் எட்டு குடையவர் எட்டுலேயே பலமாக இருக்கார் பதினொன்றாம் அதிபதி அவரே அந்த சுக்கரன் வக்ரம் புதன் ராகு சாரம் இது ரெண்டு எதை பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டு குடையவர் ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ரெண்டாம் இடம்னா கண்ணு நேத்திரம் செவ் சுக்கரன் செவ்வாயோட ஸ்டாரில் இருக்கார் செவ்வாய் தான் வாடா போடான்னு மிரட்டல் துணியோட பேசக்கூடியது கனடாவுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு ஐயா அதுக்கு இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடச்சிடுமா கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு ஒருக்க ஒரு ஒரு ஃபெயிலியர் ஆகி திருப்பி ஒருக்க கிடைக்கும் ஏன்னா புதன்தான் ரெட்டத்தன்மை ஐயா ஏற்கனவே பெளியர் ஆயிடுச்சு திருப்பி பொருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா கன்னடா கிடைக்கும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ அது புகழ்ச்சிக்காக சொல்லலை இது என்னுடைய கலை அல்ல என்னுடைய குருமார்களுடைய கலை இத்தனை வருடங்களா இருபத்தைந்து வருடங்களா ஒவ்வொரு குருமார்களையும் தேடி பெற்றெடுத்த பொக்கிசம் நான் வகுப்பெடுக்கும்போது இதை சொல்லிக் கொடுக்குறேன் எப்படிலாம் எடுக்கலாம் பாவகத்தை இணைச்சி என்ன ஊர் என்ன பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ அவருக்கு கனடா விசா கிடச்சி அதுக்கான ட்ராவலிங்க்கான ப்ராசஸிங் இருக்காரு ஸோ ஒரு ஜாதகத்தை வாங்கி அவர் எந்த நாட்டுக்கு போனால் வருமானம் கிடைக்கும் எந்த நாட்டுக்கு போனால் அவர் ரிட்டன் ஆகி வந்துடுவார் எல்லாமே சொல்ல முடியும் எங்களுடைய ஜோதிட முறையில் அதற்கு ஆதரவு நல்கிடும் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியும் இக்கலையை எனக்கு வழங்கிய என்னுடைய குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களை நல்லதொரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்